இந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாட பல ஜாதிகள் வரும், ஆனால் இந்த மண் சொந்தம் கொண்டாடும் ஜாதி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் என்று. பாலமேடு என்ற பழமையான ஜல்லிக்கட்டில் முதல் காலை விடுவதும் நாங்கள் தான். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கி பரிசு வாங்குவதும் நாங்கள் தான். படுகிறது பாளையப்பட்டுகளை வாங்கிக் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? காட்டிலும் மேற்றும் தெரிந்தவர்களுக்கு விவசாயம் என்று தெரியும். உழவு என்பது உங்கள் மரபில் உங்களுக்கு தானே ஊறி கிடைக்கிறது. எஸ்சியிலிருந்து வெளியேறி விட்டால் உங்கள் கோவில் கருவறைக்குள்ளே விட்டு விடுவானா என்கிறார். எங்களை கோவில் கல்லூரிக்குள்ள நீ கூட்டிட்டு போக வேண்டாம். பல கோவில்களில் முதல் மரியாதையும் பரிவேட்டங்களும் நாட்டு நடவடிக்கைகளும் எங்களுக்கு தான் இருக்கிறது. அடுத்து புதிய தமிழகத்தின் இளைய வேந்தர் டாக்டர் நம்முடைய தலைவருடைய தவ புதல்வன் டாக்டர் சியாம் அவர்கள் உங்களிடையே எழுச்சி உரையாற்றுவார். தேவேந்திர குல சொந்தங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு சாதாரண வெற்றி மாநாடு அல்ல, மகத்தான வெற்றி மாநாடாக இருக்கிறது. மாநாடு துவங்கும் முன்பே தேசிய ஊடகங்கள் நம்மை பற்றி செய்திகளை, இப்படி ஒரு சமுதாயம் இடஒதுக்கீடை விட்டு வெளியே போகிறோம் என்பதை கோரிக்கையாக வைத்து கொண்டு லட்சக்கணக்கில் திரண்டு கேட்கிறார்களே என்று அது ஆச்சரியப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் அடையாளத்தை மீட்டெடுக்கவும் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறுகிறோம். எத்தனை பல சலுகைகள் பல சட்டு பாதுகாப்புகளுடைய இந்த பட்டியலை விட்டு வெளியேறுகிறோம். இந்த சட்ட பாதுகாப்புகள் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நமக்கே வந்து பாடம் எடுக்கிறார்கள் இப்படியெல்லாம் பாதுகாப்புகள் இருக்கிறது என்று. எங்களுக்கு பிரச்சனை என்று வந்தபோது எந்த சட்டமும் எங்களை வந்து பாதுகாக்கவில்லை. நாங்களே தான் எங்களுக்கு போர்வாளாக நன்றி பாதுகாத்து கொண்டோம் என்று சொல்லி கொள்கிறேன். இடஒதுக்கீடை வைத்து கொண்டு இங்கு எந்த சாதியும் முன்னேற போவது கிடையாது. அரசு வேலைகளில் எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு இடஒதுக்கீடை, தவிர இங்கே இடஒதுக்கீடை பற்றி எந்த சாதியும் முன்னேறியது கிடையாது. மாறாக ஆட்சியும் அதிகாரமும் பெற்று தான் முன்னேறி இருக்கிறது என்பதை சொல்கிறேன். இந்த வரலாற்று பிழை எப்படி நிகழ்ந்திருக்கக்கூடும்? எப்படி தேவேந்திர குல சமுதாயம் பட்டியல் சமுதாயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடும்? வறுமை மட்டுமே ஒரே காரணமாக இருந்திருக்கும். இந்த சமுதாயம் எப்படி வறுமைக்குள்ளானது, எப்படி இந்த சமுதாயம் குடி நீக்கப்பட்டது என்பதை பற்றிய வரலாறுகள் எல்லாம் இங்கே யாரும் பேசுவது கிடையாது. ஒரு விவசாய குடிகளாக இருந்த இந்த சமுதாயம் தங்கள் நிலங்களிலிருந்து வரி கட்டச் சொல்கிறார்கள். சொந்த நிலத்திற்கு நாமே வரி கட்ட வேண்டும் என்று மறுத்த காரணத்தினால் சொந்த நிலங்களை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். வடக்கில் இருந்து படையெடுப்புகள் வருகிறது. பாளையப்பட்டுகளிடம் நம்ம இடங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. பாளையப்பட்டுகளை வாங்கி கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? காட்டிலும் மேற்றும் தெரிந்தவர்களுக்கு விவசாயம் என்ன தெரியும்? உழவு என்பது உங்கள் மரபில் உங்களுக்கு தானே ஊறி கிடைக்கிறது. தலைவர் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார், இந்த மண்ணுக்கு சொந்த கொண்டாட பல ஜாதிகள் வரும், ஆனால் இந்த மண் சொந்தம் கொண்டாடும் ஜாதி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் என்று. எழுபது ஆண்டுகள் இடஒதுக்கீடு பெற்று நாங்கள் என்றும் பெரிதாக முன்னேறி கொள்ளவில்லை. வெறும் 500 ஆண்டுகள் தான் நாங்கள் இந்த இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதற்காக நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் எங்களை இந்த பட்டியலில் அடைத்து வைத்துக்கொண்டு எங்களை இழிவு சேர்க்கப் போகிறீர்கள்? எந்த பட்டியலும் எங்களுக்கு முன்னேற்ற போவது கிடையாது. நாங்கள் எங்கள் பொருளாதார வளர்ச்சியும் அரசியல் வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமே நாடி நாங்கள் கிளம்பிவிட்டோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் எங்களை. இங்கே முன்பு இருக்கிறவர்கள் பேசினார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் பசுவை கடவுளாக வணங்குபவர்கள் என்று, மாற்றுக்கறி உண்டாதவர்கள் என்று. தலைவர் அவர்கள் டெல்லி மேடை பேரணியில் மேடையில் பேசினார், மாற்றுக்கறி உண்ணாத தேவேந்திரர்கள் என்று. அப்போ அங்கிருந்த ஒரு செய்தியாளர் கேட்கிறார், அதை ஏன் இவ்வளவு குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்று. அவர்களுக்கு அந்த மாட்டுக்கறி பாஜக அரசியலை சார்ந்த அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் நான் சொல்கிறேன், மற்ற மதங்கள் மற்ற ஜாதிகளுக்கோ பிராமணர்களுக்கோ பசுவை வணங்குவது எதுவோ மதம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், ஆனால் தேவேந்திரர்களுக்கு அது கலாச்சாரமும் வாழ்வியல் சார்ந்த விஷயம். அது எங்கள் வாழ்வியலோடு தொன்று தொற்று வந்தது. பாலமேடு என்ற பழமையான ஜல்லிக்கட்டில் முதல் காலை விடுவதும் நாங்கள் தான். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கி பரிசு வாங்குவதும் நாங்கள் தான். அதனால் மற்ற சாதிகளை பார்த்து நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் என்று சொல்லவில்லை. எங்களுடைய மேன்மையான
கலாச்சாரத்தை பார்த்து அவங்கள் வேண்டால் மாட்டுக்கறி சாப்பிட்டவர்கள் வேண்டால் மாட்டுக்கறி கைவிட்டு இருக்கலாம் என்று சொல்லி வருகிறேன். திராவிட கட்சிகள் திராவிடம் பேசி வந்து 90 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சமத்துவம் என்று பேசினார்கள், 90 ஆண்டுகாலம் ஆகியும் சமத்துவத்தை காணவில்லை. அந்த திராவிட ஆட்சிகளில் தான் நம் சமுதாயம் பெரும் துன்பத்துக்குள் ஆகியுள்ளது. அவர்களை பொறுத்தவரை இடஒதுக்கீடை தாண்டி எங்கேயும் சமத்துவத்தை பேச தெரியாதவர்களுக்கு மிந்தி போனால் என்ன பேசி விடுவார்கள்? இடஒதுக்கீடை விட்டு போனால் உங்களை மதிப்பு வந்து விடுமா என்று கேட்பார்கள். உனக்கு மற்றவன் பொண்ணு கொடுத்து விடுவானா என்று கேட்பாங்க. மற்றவன் பொண்ணு கொடுக்கறதுக்காகலாம் நாங்கள் இந்த பட்டியலில் இருக்க முடியாது. நாங்கள் எங்கள் சுயமரியாதையை தேடி போய்விட்டோம். நீயும் அவனுடைய முற்போக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பொண்ணுலையும் வச்சிருக்கிறான், மற்ற மதிப்பாட்டன் கேட்டுட்டு உட்காந்துருக்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதிகாரத்தை தேடி போய்விட்டோம். இன்னொரு விஷயம், எஸ்சியிலேருந்து வெளியேறி விட்டால் உங்கள் கோவில் கருவறைக்குள்ளே விட்டு விடுவானா என்கிறான். எங்களை கோவில் கருவறைக்குள்ளே நீ கூட்டிகிட்டு போக வேண்டாம். பல கோவில்களில் முதல் மரியாதையும் பரிவட்டங்களும் நாட்டு நடவடிக்கைகளும் எங்களுக்கு தான் இருக்கிறது. கருவறைக்குள் கூட்டிட்டு போகிறோம் என்று சொல்லி கோட்டைக்குள் கூட்டிட்டு போகாமல் வெளியே நிப்பாட்டியோ நீ? நாங்கள் கோட்டை தான் எங்கள் சமத்துவம் என்று நாங்கள் கிளம்பிவிட்டோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நம்முடைய தியாகியார் 1957 நம்மளுடைய உரிமைக்காக போராடிய போது வீழ்த்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து சமுதாய எழுச்சியானோம். நம் மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியதை தாங்கிக் கொள்ள முடியாத போது 1997-1995 குடியங்குளத்தில் மக்கள் தாக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து நம்ம அரசியல் எழுச்சியானோம். இன்று நம்ம அதிகாரத்தை நாடி அதிகார எழுச்சியாக கிளம்பிவிட்டோம். அதிகார பசியில் இருக்கும் மக்களிடம் புரட்சிதான் இருக்கும். அந்த புரட்சியில் நாங்கள் அதிகாரத்தை விட்டு இந்த பட்டியலை விட்டு வெளியேறியே தீருவோம் என்று சொல்லி கொள்கிறேன். வீழ்த்தப்பட்ட எல்லா சாதிகளும் வீழ்த்தப்பட்ட எல்லா சமுதாயங்களும் தங்களுடைய நிலத்தை மீட்பதற்கோ அடையாளத்தை மீட்பதற்கோ மீண்டு வந்துவிட முடியாது. எல்லா சாதிகளையும் போல தேவேந்திர குல வேளாளர் இருந்துவிட மாட்டார்கள். பட்டியலை விட்டு வெளியேறும் வரை போராடி கொண்டே இருப்போம். இனிமேல் போராட்டங்கள் அமைதியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நாங்கள் மற்ற வடிவங்களான போராட்டங்களை கையில் எடுப்பதற்கு முன்பு எங்களை வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.